அடுத்து நடக்க போவதை அறியாமல் மகிழ்ந்திருந்தேன். பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, வேலை, தொழில், திருமணம், பிள்ளை செல்வம் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் அநேக அவஸ்தைகளை அனுபவித்திருந்தாலும் என் மூத்த மகளின் திருமணத்தின் போது நான் மட்டுமே பட்ட பிராணாவஸ்தை இனி என் உயிர் பிரியும் வரை எனக்கு மட்டுமல்ல வேறு யாருக்கும் வரக்கூடாது என்பதுதான் ஸ்ரீ குருராஜரிடம் அப்போதும் எப்போதும் நான் வைக்கும் பிரார்த்தனை. மூத்த மகள் வேதிகா பட்டப்படிப்பு 3ஆம் ஆண்டு படிக்கும் போதே அவளுக்கு வேலைக்கு தேர்வானதை போல குரு பலன் வந்ததால் வரணும் பார்க்க துவங்கியதில் ஸ்ரீ குருராஜ மிக நல்ல குடும்பத்திலிருந்து மிக நல்ல வரனையும் எங்களுக்கு காட்டி கொடுத்தார். 2008 ஜனவரி 20ஆம் தேதி ஈரோட்டிலிருந்து வரன் வீட்டு சுற்றத்தார் அனைவரும் சென்னைக்கு வந்தனர் பெண்ணை நேரில் பார்க்க. 2007 டிசம்பர் 2008 ஜனவரியில் மார்கழி திங்களில் மூத்தவள் வேதிகாவும் இளையவள் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து 30 நாட்களும் பாடிய ஆண்டாளின் திருப்பாவையை பொதிகையில் ஒளிபரப்பி வந்ததால் பெண் பார்க்க வரும் முன்பே தொலைக்காட்சியில் அனைவரும் பார்த்திருந்தனர். பரஸ்பரம் இரு வீட்டாருக்கும் பிடித்து போக, பெண்ணும் வரனும் மனம் ஒத்து போக, திருமணத்திற்கான நிச்சயதார்த்த தேதியையும் மணமகன் வீட்டார் ஈரோடு சென்றதும் தெரிவித்தனர். 11/2/2008 அன்று ஈரோடு காவிரிக்கரையில் உள்ள மிகவும் பிராசீனமான ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனத்தில் நிச்சயத்திற்கான ஏற்பாடுகளை செய்து எங்களை அழைத்தனர். இதற்கு முன்பாக அதே காவிரிக்கரை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்திற்கு 7/2/2008 அன்று வருமாறு அவர்களுக்கு நான் அழைப்பு விடுத்தேன். ஆம், என் மகளின் திருமண நிச்சயத்திற்கான தேதி குறிப்பதற்கு முன்னமே நமது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலின் 7ஆம் பாகத்தின் வெளியீட்டு தேதியாக 7/2/2008 என நிச்சயம் செய்திருந்தோம். ஈரோட்டில் இருக்கும் திரு என் ரமணி அவர்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக 7ஆம் பாகம் எந்த தேதியில் வெளியானாலும் அது ஈரோடு காவிரிக்கரை பிருந்தாவனத்தில்தான் வெளியாக வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டிருந்தார். இந்த 7ஆம் பாகம் வெளியீட்டு விழாவில் என்னையும் சேர்த்து 7 பேர் சொற்பொழிவாற்றினோம். ஜோதிட சக்கரவர்த்தி ஸ்ரீ ஏ எம் ராஜகோபாலன் அவர்கள் ஸ்ரீ மத்வமத மகான்கள் மீதும் ஹரிதாசர்கள் மீதும் கொண்ட அளவற்ற ஈடுபாட்டால் தமக்கு இன்னொரு பிறவி இருந்தால் மத்வமதத்தில் பிறக்க வேண்டும் என்கின்ற தன் உள்ள கிடக்கையை வெளியிட்டார். கோவை விஜயா பதிப்பகம் திரு மு வேலாயுதம் 5ஆம் பாகத்தில் எழுதியுள்ள கையெழுத்து நிபுணர் திரு மகுடேஸ்வரன் நீண்ட கால நண்பரும் சென்னை தொலைக்காட்சி நிகழ்ச்சி நிர்வாகியும் கவிஞருமான டாக்டர் பாலரமணி, நமது நூல்களின் ஆஸ்தான ஓவியரான லயச்சித்ர ஸ்ரீ கே சசி, ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 5ஆம் பாகத்தில் இடம்பெற்றிருந்த திரு ஹனுமத்தாசன் போன்றோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த கோலாகலமான வெளியீட்டு விழாவிற்கு எனது வருங்கால சம்பந்தியின் குடும்பத்தாரும் வருகை தந்து சிறப்பித்தனர். 2008 ஆகஸ்ட் செப்டம்பரில் திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என ஜனவரியில் பெண் பார்க்கும் போது நினைத்திருந்தோம். இன்னமும் முன்கூட்டியே மே ஜூன் மாதங்களில் வைத்து கொள்ளலாம் என நிச்சயதார்த்தத்திற்கு முன்னர் மாப்பிள்ளை வீட்டார் கூறியதும் சுப முகூர்த்த தேதிகளை குறித்தோம். அவற்றுள் 2008 ஜூன் 22ஆம் தேதி எல்லா வகையிலும் சிறப்புடன் இருந்ததால் அந்த தேதியையே முடிவு செய்தோம். ஆனால் நாங்கள் பல இடங்கள் அலைந்தும் இணையதளத்தில் வலைவீசியும் தொலைபேசியில் விசாரித்தும் சென்னை என்றில்லாது செங்கல்பட்டு வரையில் தேடியும் ஜூன் 22ஆம் தேதி எங்கும் மண்டபம் காலியாகவில்லை. எனது மைத்துனர் திரு ராகவேந்திரனும் அவர் மனைவியும் பல இடங்களில் அலசி வடபழனி டிரஸ்புரத்தில் உள்ள பொன்மணி மாளிகை நாம் கேட்கும் தேதியில் உள்ளதாக கூறியதும் உடனே முன்பணம் செலுத்த சொன்னேன். அவ்வாறே முன்பணம் செலுத்தி அதற்கான ரசீதையும் தனது கேமராவில் பிடித்த மண்டபத்தின் படங்களையும் கொண்டு வந்து காட்டினார்.
நாங்கள் நினைத்ததை போல அல்லாமல் மண்டபம் சற்று சிறியதாக இருப்பதாக பட்டது. நிலைமையை கூறி சம்மந்தி வீட்டில் சம்மதம் பெற்று இடத்திற்கு தகுந்தாற்போல் திருமணத்திற்கு வருபவர்களுக்கு பிரித்து பத்திரிகை தரலாம் என நானும் மனைவியும் நினைத்து கொண்டோம். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7 பாகம் வெளியான அதே இடத்தில் அதே மேடையில் எனது மகள் சௌ வேதிகாவிற்கும் ஈரோடு திரு ஆர் முரளி, திருமதி உஷா அவர்களின் ஜேஷ்டகுமாரர் சிரஞ்சீவி, திரு எம் சந்தோஷ் அவர்களுக்கும் உற்றார் உறவினர் முன்னிலையில் ஸ்ரீ ஹரிவாயு குருவின் அருளால் திருமண நிச்சயதார்த்தம் வெகு சிறப்பாய் நடந்தேறியது. ஸ்ரீ குருராஜரின் கருணையை நினைந்து சென்னைக்கு திரும்பினேன். அடுத்த நாளே நானும் என் மனைவியும் சென்று மண்டபத்தை பார்வையிட்டோம். தரைத்தளத்தில் அலுவலகம் இருந்தது. அதை ஒட்டி சமையல் கூடமும் சாப்பாட்டு கூடமும் இருந்தது. வாசலில் இருந்து படியேறினால் திருமண கூடம், 500 பேர் அமர்ந்து கொள்ளும் வகையிலும் மேலே பால்கனியிலிருந்து 150 பேர் பார்க்கும் வண்ணமும் இருந்தது. அதற்கும் மேல் மாடியில் அறைகளும் திறந்த வெளியும் இருந்தது. மண்டப அலுவலகத்திற்கு முகப்பிலிருந்து உள் வந்து ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தை தாண்டி செல்ல வேண்டும். அல்லது திருமணத்து கூடத்து ஹாலில் இருந்தும் படிகளின் வழியே உள்பக்கமாகவும் இறங்கலாம். மண்டபத்திற்கு பணம் செலுத்திய பின் ஸ்ரீ ஜெய ராகவேந்திரா கேட்டரிங் திருமணத்தை நடத்தி வைக்க திரு ராமகிருஷ்ணாச்சார் என எல்லோரையும் ஒப்பந்தம் செய்த போது கேட்டரிங் திரு சக்கரபாணி கேட்டார், உங்களுக்கு இருக்கும் தொடர்பிற்கு ஒவ்வொரு வேளையிலும் 600-700 என்று இலைக்கணக்கு சொல்கிறீர்களே, இது மிகவும் குறைவான கணக்காக இருக்கிறதே என்றார். எல்லோரையும் அழைக்கலாம் தான், ஆனால் மண்டபம் கொள்ள வேண்டுமே என்றேன். அதன்படியே திருமணத்திற்கு மிக நெருங்கிய உறவினர்களை மட்டும் அழைப்பது, ஜானவாசத்திற்கு தெரிந்தவர்களை வர சொல்வது, திருமணத்தன்று மாலை வரவேற்பிற்கு எனது பதிப்புலக நண்பர்கள் எழுத்துலக நண்பர்களை அழைப்பது, தனித்தனியே திருமணத்திற்கும் வரவேற்பிற்கும் பத்திரிகை அடிப்பது என்றும் முடிவெடுத்தோம். பத்திரிகை தயாரானதும் திருப்பதி, மாங்காடு, மந்திராலயம், பஞ்சமுகி பிக்ஷாலயா, கல்லூர் மகாலட்சுமி, மான்வி, ஜெகநாததாச, நவபிருந்தாவனம், ஹம்பி, யந்திரோதாரக ஹனுமான், ஆனைகுந்தி, அஞ்சனாத்ரி, கும்பகோணம் ஸ்ரீ விஜயேந்திரர் என எல்லா இடங்களிலும் திருமண பத்திரிகையை பூஜையில் வைத்து எடுத்து அதன் பின்னர் எல்லோருக்கும் விநியோகித்தோம். எனக்கு மிகவும் நெருக்கமான பரிச்சயமான பல துறைகளிலும் உள்ள பிரபலமானவர்கள் பலருக்கும் பத்திரிகை வைக்கவில்லை. மண்டப இட வசதி கருதி அழைக்கவில்லை. 26/2008 வெள்ளிக்கிழமை இரவு திருவல்லிக்கேணியிலிருந்து மகள் வேதிகாவுடன் உறவினர்கள் 30 பேருடன் பொன்மணி மாளிகை திருமண மண்டபத்திற்கு சென்றோம். அதே இரவில் ஈரோட்டிலிருந்து மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டாரும் ரயிலில் புறப்பட்டனர். அடுத்த நாள் 21/6/2008 சனிக்கிழமை அதிகாலை அவர்களை வரவேற்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வாகனங்களுடன் சென்றிருந்தோம். ரயில் வந்தது. எல்லோரையும் மகிழ்வுடன் வரவேற்று நடைமேடையில் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு நடைமேடையில் மந்திராலய மடத்தின் பீடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ சுஷுமேந்திர தீர்த்தர் சிஷ்யர்கள் புடை சூழ சென்று கொண்டிருந்தார். அந்த காலை நேரத்தில் ரயிலில் வந்த உறவினர்கள் அனைவரையும் உடைமைகளோடு ஓடி சென்று ஸ்ரீ சுவாமிகளை தரிசிக்க வைப்பது என்பது ஆகாத காரியம் என்பதால் தூரத்திலிருந்து தரிசித்து கொண்டேன். எல்லாம் நல்லபடியாக நடக்க அருள் புரியுங்கள் சுவாமி என்று மனத்துள் பிரார்த்தித்து கொண்டேன். ஸ்ரீ சுவாமிகள்தான் நாளை திருமண மண்டபத்திற்கு விஜயம் செய்ய போகிறாரே, அப்போது எல்லோரையும் தரிசிக்க சொன்னால் போயிற்று என்று அவர்களுடன் பேசிக்கொண்டேன் நடை போட்டேன். உண்மையில் மந்திராலய மடாதிபதிகள் 26/6/2008 அன்றுதான் ஒரு நிகழ்வில் சென்னையில் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் 22/6/2008 என்று தேதி மாறி பயணத்திட்டத்தில் மாறுதல் ஏற்பட்டு 21/6/2008 காலையே சென்னைக்கு வருவதை அறிந்ததும் மந்திராலய ஸ்ரீமடத்து முக்கியஸ்தர்களை தொடர்பு கொண்டு 22/6/2008 மாலை ஸ்ரீ சுவாமிகளை திருமண மண்டபத்திற்கு வரவழைக்க ஒப்புதலும் பெற்றிருந்தேன்.
இதுவன்றி திருமண மண்டபத்திற்கு அருகில்தான் வடபழனி அழகிரி நகர் கிழக்கு தெருவில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம் அமைந்திருந்தது. சிங்கப்பூர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களின் ஆத்மார்த்த பக்தியினால் ஸ்ரீ குருராஜர் அவருக்கு புரிந்த மகிமையினால் உருவான மடம் அது. பூமி பூஜை போட்டதோடல்லாமல் நானே வந்து பிரதிஷ்டை செய்வேன் என்று சொன்னதற்கொப்ப 2005 ஜனவரியில் ஸ்ரீ சுஷுமேந்திர தீர்த்தரின் திருக்கரங்களால் பிரதிஷ்டையான மிருத்திகா பிருந்தாவனம் அது. பிரதிஷ்டையான அந்த நாளில்தான் நம் ராகவேந்திர மகிமை நூலின் 6 பாகம் ஸ்ரீ சுவாமிகளால் அங்கே வெளியிடப்பட்டது. அதன் பின்னர் ஸ்ரீ சுஷுமேந்திரர் அந்த பிருந்தாவனத்திற்கு வரவில்லை என்பதால் நங்குநல்லூரில் நிகழ்ச்சியை முடித்து கொண்டு திருமண மண்டபம் வந்து வடபழனி மடம் சென்று தாம்பரம் வழியாக பாண்டிச்சேரி செல்வதாக ஏற்பாடு. அதனால் கட்டாயம் ஸ்ரீ சுவாமிகள் வருவார், அப்போது எல்லோருமே தரிசித்து கொள்ளலாம் என்றிருந்தேன். ரயில் நிலையத்திலிருந்து மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தோம். நான் முக்கியமான தேவாலயங்களுக்கெல்லாம் நேரில் சென்று பூஜையில் வைத்து பத்திரிகை கொடுத்து வந்ததில் 21/6/2008 அன்று மதியம் எனக்கு தபாலில் வந்த பிரசாதம் கும்பகோணத்திலிருந்து வந்தது. ஸ்ரீ விஜயேந்திரரால் குளக்கரையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலிலிருந்து வந்தது. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4 பாகத்தில் இந்த ஆஞ்சநேயர் உருமாறி வந்த விதம் பற்றி எழுதியிருக்கிறேன் அல்லவா? மாலை ஜானவாசத்திற்கு ஸ்ரீ ஏஎம்ஆர் அவர்கள் குடும்பத்துடன் வந்ததோடல்லாமல் திருமண மேடையிலேயே வெகு நேரம் அமர்ந்திருந்து மணமக்களை முதல் நாளே ஆசீர்வதித்து என்னையும் கௌரவப்படுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் மண்டபத்தை நோக்குகையில் வந்திருந்த கூட்டம் மிக அதிகமாய் இருந்தது. கீழே சாப்பாட்டு கூடத்தில் பந்தி பந்தியாய் உணவருந்தி கொண்டிருந்தனர். ஹாலிலும் பால்கனியிலும் கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. நாம் கணக்கிட்ட 600 பேர் எங்கே? இங்கே இரு மடங்கிற்கும் மேல் வந்துள்ள கூட்டம் எங்கே? ஜெயராகவேந்திரா கேட்டரிங் கூட்டம் வருவதைக் கண்டு அதிகப்படியாக சமைக்க துவங்கியதில் மிகவும் நிறைவாய் எல்லோரும் உணவருந்தி சென்றனர். அடுத்த நாள் காலை சீக்கிரம் முகூர்த்தம் இல்லை என்பதால் சென்னையில் இருந்த உறவினர்கள் பலர் தத்தமது இல்லங்களுக்கு சென்று காலையில் வருவதாக சொன்னது சரியென்றே பட்டது. 9:30 to 11:00 தானே முகூர்த்தம் என்று தாமதமாக வராதீர்கள், காலை காஃபிக்கே வந்து விட வேண்டும் என்று சொல்லி அனுப்பினோம். மாப்பிள்ளை வீட்டார் தங்கியிருந்த மாடிக்கு சென்று எல்லோரும் உணவருந்தியாயிற்றா, யாருக்கேனும் விடுபட்டதா, தங்கும் வசதிகள் போதுமானதா என்பதை விசாரித்தேன். அப்போது மாப்பிள்ளையின் தந்தை திரு ஆர் முரளி அவர்கள் திருமண பதிவிற்கான ஏற்பாடுகளை எல்லாம் முடித்து விட்டீர்கள் அல்லவா என்றதும் நாளை திருமண மண்டபத்திற்கே வருவார்கள் என்றேன். என் மகளின் திருமணம் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் அடுத்த நாள் மதியமே ஈரோட்டிற்கு கணவனுடன் பயணம் செல்வதாலும் என்பதாலும் முன்கூட்டியே நான் சார் பதிவாளர் அலுவலகம் சென்று உரிய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து விடுமுறை நாளில் மண்டபத்திற்கு வந்து பதிவு செய்வதற்கான தனி கட்டணத்தை செலுத்தியிருந்தேன். திருமணம் 9:30 to 11:00 என்பதால் காலை 10:30 வந்தால் அடுத்த 5 மாங்கல்ய தாரணம் ஆகியிருக்கும், மணமக்களிடம் கையொப்பம் பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறியிருந்தேன். இன்னும் 2 திருமணங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு அருகில் இத்திருமண மண்டபம் இருப்பதால் முதலில் அங்கு வருவோம். சாட்சிகள் யார் யார் என்பதையும் இப்போதே சொல்லி அவர்களை அங்கேயே தயாராய் இருக்க வையுங்கள் என்று கூறியுள்ளனர் என்பதையெல்லாம் என் சம்பந்தியிடம் கூறிவிட்டு பின்னர் நிம்மதியாக படுக்க சென்றேன். இரவெல்லாம் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது கூட தெரியாமல் திருமண வேலைகளால் பல நாள் உறக்கமின்றி பயணம் மேற்கொண்டது, தொடர்ந்து அலைந்தது எல்லாம் சேர்ந்ததால் நல்ல உறக்கம். அதுவன்றி ஜானவாசம் நன்றாக முடிந்துவிட்டது. நாளை திருமணத்திற்கும் வரவேற்பிற்கும் அதிக எண்ணிக்கையில் விருந்தினர்கள் வந்தாலும் சமாளித்து விடலாம் என்கின்ற ஒரு சந்தோஷத்தில் நிம்மதியாக படுத்துறங்கினேன். அடுத்த நாளெல்லாம் நான் நிம்மதியில்லாமல் அணு அணுவாக துடிக்கப் போகிறேன் என்பதை அறியாமல்